சோபகரது வருடம் கார்த்திகை 29 வெள்ளிக்கிழமை. வளர்பிறை துவதியை திதி காலை 3:30 மணி வரை. அதன் பின் திருதியை திதி. கூராடம் நட்சத்திரம் காலை 10:39 மணி வரை. அதன் பின் உத்திராடம் நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:30 மணி. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 மணி. குளிகை காலை 7:31 முதல் 9 மணி. சூலம் மேற்கு, பரிகாரம் வெல்லம். சந்திராஷ்டமம் மிருகசீரிடம் திருவாதிரை. பொது முருகன் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:26 மணி. அஸ்தமனம் மாலை 5:49 மணி. சந்திர உதயம் காலை 8:36 மணி. அஸ்தமனம் இரவு 8:30 மணி. மேஷராசி அன்பர்களே, உடல்நிலை சீராகும், நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும், வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும், வழக்கு வெற்றியாகும், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர், நெருக்கடி விலகும், முயற்சியில் உண்டான தடை விலகும், திட்டமிட்டிருந்த பணிகளை நிறைவேற்றி முடிப்பீர். ரிஷபராசி அன்பர்களே, தடைகளை தாண்டி ஒரு செயலில் லாபம் காண்பீர், உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும், திட்டமிட்டு செயல்படுவீர், அலைச்சல் அதிகரிக்கும், தொழிலில் தடை உண்டாகும், உங்கள் முயற்சி இழுபறியாகும், பயணத்தில் சங்கடம் ஏற்படும், மனதில் குழப்பம் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களே, காலையில் உங்கள் முயற்சியில் எதிர்பார்த்த வெற்றியை காண்பீர், பயணத்தில் எச்சரிக்கை தேவை, வியாபாரத்தில் கவனமாக செயல்பட்டு லாபமடைவீர், இன்று மேற்கொள்ளும் முயற்சி ஆதாயம் தரும், நண்பர்கள் துணையுடன் எதிர்பார்ப்பு நிறைவேறும், உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் விலகுவர். கடகராசி அன்பர்களே, எதிர்ப்பு விலகும், குடும்பத்தினர் ஆதரவுடன் நேற்றைய பிரச்சினை ஒன்றில் முடிவு காண்பீர், உறவுகளிடம் உண்டான பிரச்சினைகளை பேசி தீர்ப்பீர், உங்கள் முயற்சியில் ஆதாயம் காண்பீர், உங்கள் எண்ணம் நிறைவேறும், போட்டியாளர் விலகிச் செல்வர், எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சிம்மராசி அன்பர்களே, துணிச்சலுடன் செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர், விருந்தினரால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், குலதெய்வ அருள் உண்டாகும், உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும், உற்சாகத்துடன் செயல்படுவீர், வருமானத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும், எதிர்பார்த்த ஆதாயம் வரும், உடல்நிலையில் கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியில் தடைகளை சந்தித்தாலும் போராடி வெல்வீர், பொருளாதார நிலை உயரும், விலகிச் சென்ற உறவினர் தேடி வருவர், வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும், வருமானம் அதிகரிக்கும், எதிர்பார்த்த தகவல் வரும், ஜென்ம கேதுவால் கடவுள் சிந்தனை மேலோங்கும், பணம் வீடு தேடி வரும். துலாம் ராசி அன்பர்களே, மனதில் துணிச்சல் அதிகரிக்கும், உங்கள் தேவை நிறைவேறும், பகைவர்களின் தொல்லை விலகும், குரு பகவான் வக்கிரம் அடைந்திருப்பதால் யோசிக்காமல் செயல்படுவீர், தொழிலில் அதிக முதலீடு வேண்டாம், உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள கடுமையான முயற்சியை மேற்கொள்வீர். விருச்சகராசி அன்பர்களே, பணவரவு அதிகரிக்கும், வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும், பெரியோரின் ஆசி நிறைவேறும், குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர், எதிர்பார்த்த வரவு வரும், புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும், உங்கள் திறமை வெளிப்படும், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், எதிர்பார்த்த வரவு வரும், நேற்று வரை மனதிலிருந்த குழப்பம் விலகும், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும், செயல்களில் இருந்த தடை விலகும், வியாபாரத்தில் லாபம் காண்பீர், நேற்றைய பணம் வரும்.
மகர ராசி அன்பர்களே, மதியம் வரையில் உங்கள் செயல்களில் சங்கடம் தோன்றும், முயற்சி லாபமாகும். அலைச்சல் அதிகரிக்கும், உங்கள் முயற்சி இழுபறியாகும். மனதில் குழப்பம் ஏற்பட்டு விலகும். திட்டமிட்ட செயல்களில் கூட எதிர்பார்த்த லாபத்தை காண முடியாமல் போகும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் செயல்களில் மதியம் வரை லாபம் உண்டாகும். மாலையில் திடீர் செலவு தோன்றும். எதிர்பார்த்த பணம் வரும், செலவு அதிகரிக்கும். பிரச்சனை உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். நண்பர் உதவியால் முயற்சி வெற்றியாகும். மீனராசி அன்பர்களே, உங்கள் முயற்சி லாபம் தரும். எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும். தம்பதிகள் அனுசரித்து செல்வர். ஜென்ம ராகுவால் உங்கள் விருப்பம் நிறைவேறும். குரு பகவானால் செயல்களில் நிதானம் தேவை. லாப சனியால் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்ய திட்டமிடுவீர்.